ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீக்கான மகானதி சீரியலோட ப்ரமோ ரிவியூ தான் பார்க்க போகிறோம் விஜய் வந்து காவேரி கூப்பிட்டு தாத்தாக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்தது இல்லையா அதுக்காக ஒரு ஆர்ஃபனேஜுக்கு வந்து டொனேஷன் பண்ணலாம்னு நினச்சேன் அவர் நல்லபடியாக குடமாய் வந்துட்டார் நீ போய் அதை பண்ணிவிட்டு வந்துடு அப்படின்னு சொல்கிறாரு காவேரி வந்து கரெக்டாக வந்து வெண்ணிலாக இருக்கிற அதே ஆர்ஃபனேஜ் போகிறாங்க அவங்க போகும்போதே வந்து அவங்க அம்மா செஞ்ச அப்பளக்கட்டெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக கிச்சனில் வந்து அந்த அப்பளக்கட்டெல்லாம் பார்த்தவொடனே வெண்ணிலாவுக்கு வந்து விஜயை பார்த்துட்டு விஜயோட ஞாபகம் வருது அதை எடுத்துகிட்டு வெளில ஓடி வராங்க இவங்களுக்கு எப்போ ஞாபகம் வந்து வரப்போகுது அப்படின்னு தெரியல வீட்டில் வந்து டைனிங் டேபிளில் தாத்தா பாட்டி விஜய் எல்லாருமே சாப்பிட்டுட்டே பேசிகிட்டு இருக்காங்க நீ வந்து ஏதோ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு நாங்களும் எப்படி இருக்குமோ வாழ்க்கைன்னு நினச்சோம் பரவாயில்ல நல்ல பொண்ணை தான் நீ கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்க எங்கள் மேலேயாவது இவ்வளோ அக்கறையாக இருக்கானா உன்னையும் வந்து நல்லபடியாக பார்த்துப்பாங்கிற நம்பிக்கை எங்களுக்கு வந்துடுச்சு அப்படின்ட்டு பாட்டி திரும்பியும் காவேரியை பற்றி பெருமையாக சொல்லிகிட்ருக்காங்க விஜய் அதெல்லாம் நினச்சி சந்தோஷப்பட்டாலும் ஸோ ஒரு நிமிஷம் வந்து மனசுக்குள்ளே எதையோ நினச்சி வருத்தப்ப காவேரிய எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு ஆனால் என்னால் மட்டும் ஏன் வெண்ணிலா மறக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு போன்ல வந்து வெண்ணிலாவோட போட்டோ பார்க்குறாங்க அதே ஆர்ஃபனேஜில் இருக்கிற பொண்ணோட ஃபோட்டோ தான் விஜயோட ஃபோன்லேயும் இருக்குது ப்ரீவியஸ் எபிசோட்லலாம் வெண்ணிலாவை பற்றி எனக்கு எந்த ஞாபகமே இல்லை அப்படின்ட்டு வந்து காவேரி வந்து முழுசாக விரும்ப ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்த ஒரு விஜய் வந்து இப்போ வந்து வெண்ணிலாவை பற்றி எனக்கு ஞாபகம் வருது மறக்க முடியல அப்படின்னு சொல்கிறத கேட்கும்போது நமக்குமே கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது வெண்ணிலாவை பார்த்தா வந்து அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுவார் அப்படின்னு தெரியல காவேரியா வெண்ணிலாவான்னு வந்தால் யார் பக்கம் நிற்பார் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளால் கெஸ் பண்ண முடியல கண்டிப்பாக இதை வச்சு பெரிய கேம் ப்ளே பண்ண போகிறாரு டேரக்டர் அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரியுது அப்போ அவன் காவேரியோட நிலமை வந்து யாருக்கும் வரக்கூடாது அவங்களோட லவ் அவங்களுக்கு ஃபெயிலியர் ஆகிடுச்சு இப்போ கல்யாணம் பண்ண வாழ்க்கையும் இருக்கா இல்லையா அப்படின்னு தெரியாமலே வாழ்ந்துட்டுருக்காங்க இந்த மாதிரி ஒரு நிலம வந்து யாருக்குமே வரக்கூடாது டேரக்டர் வந்து விஜயும் காவேரியும் வந்து பிரிக்காமல் சேர்த்து வைச்சா ரொம்பவே நல்லாயிருக்கும் விஜய் காவேரி ஜோடி பிடிச்சவங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலான்டா டபாய்